ஹாய், ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுதி, அதாவது ஜித்தா சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் செருப்பு தூங்கி எந்திரிச்சதில் ஒரே குழப்பம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? காலங்காலத்தில் நேற்று ஏன் வீடியோ போடலன்னா சரியான வேலை. அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை, அதாவது புரியுதுங்களா, நாளைக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. எப்படின்னா நாளைக்கு லீவு வந்தால், அதாவது வெளியில் போகிறாங்க, கடற்கரைக்கு போய் ஒரு வீடு எடுத்து அங்கே போய் தங்குற மாதிரி, ரெசார்ட்டில் தங்குற மாதிரி. ஃபுல்லாக நேற்று நைட்டு போய் இங்கே பாருங்கள், அதுக்கு சாப்பிட்றதுக்குள்ள தண்ணி, அது உள்ள சாப்பிட்றதுக்குள்ள ஜாமான் நேற்று நைட்டே வாங்கி, அதே மாதிரி எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு, எப்போதும் போல் உள்ள வேலையும் அதோடு சேர்த்து இந்த வேலையும் பார்த்து, இப்போ ஸ்கூல் பேக்கை கூட உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு இவ்வளோ ஜாமான் இருக்குது. என்ன வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சிப்ஸு, பண்ணுங்க, தண்ணி, ஏதாவது விளாட்றதுக்கு கார்டு, வேறு ஏதாவது இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா ஸ்கூல் போக போகிறேன், ஸ்கூலுக்கு வந்தால் பேக்கை கூட வைக்க முடியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கூலை முடிச்சுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு தான் போக போகிறாங்கன்னா, 4 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பின்னாடி உள்ள சீட்டையும் எடுக்கணும். இந்த ஜாமானை வச்சுக்கிட்டு எங்கே இந்த சீட்டை கூட எடுக்கிறது நண்பா, அந்த அளவுக்கு இருக்குது. காலையிலேயே இவ்வளவு ஜாமான் உள்ள, இதுக்கப்புறம் எதுவும் போய் வாங்க போவாங்களா என்ன, அவ்வளோதான் நான் முடிஞ்சேனான்னு தெரியாது. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ரிட்டர்ன் வருவாங்களாம். நேற்றே சொல்லிட்டாங்க, நேற்று ரொம்ப கொஞ்சம் வேலையும் அதிகம், காலேஜ், ஸ்கூலு, மேடம் போய் வெளியில் எங்கெங்கேயும் வெயிட்டிங்கு, ரொம்ப கொஞ்சம் டயர்டாயிடுச்சு நேற்று, அதனால் வீடியோ எடுக்க முடியல நண்பா. அதனால தான் இன்றைக்கி காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பொண்ணுங்க, என்ன எதுவும் வரல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட, டைம் 7:30 ஆகிடுச்சு, வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு, இன்றைக்கி கடற்கரை போனால் எங்கே போதுவோ என்னன்னு சொல்லிவிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு, அதாவது ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல. காலைல ஒரு பரோட்டா சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ரூம்லேயே தான் இருந்தேன். இப்போ தான் தலைவன் என் கஃபியில் ஃபோன் அடித்து, சாண்ட்விட்சும் ஒரு சாண்ட்விட்ச், துணா சாண்ட்விட்ச்னா அந்த மீன் சாண்ட்விச், அந்த டப்பாவில் வரும்ல, பார்னி காஃபியில் காரில் நின்று வாங்குற மாதிரி, அதே இதில் ஒரு மிக்கியாத்தோன்னு ஒரு காஃபி ஒன்று இருக்குது, எப்போது வாங்க வர்றது. இன்றைக்கி ஒரு துணா எக்ஸ்ட்ரா சாண்ட்விச் ஒன்று வாங்கி கேட்டிருக்காரு, அதை வாங்கிட்டு போவோம், போய் கொடுத்துட்டு வருவோம். அடுத்தது காலேஜ் போகணும், இன்றைக்கி உள்ள டியூட்டி அப்படியே வரும். சாயந்தரம் ஸ்கூலு இது தான், வேறு எங்கேயும் அதிகமாக சுத்த மாட்டாங்க, ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே கடற்கரைக்கு போகிறாங்கன்னு காலைல தூக்கத்தோடு பேசின பாருங்கள். இன்றைக்கி அதுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு மொத்தம் கொண்டு போய் எல்லாத்தையும் இறக்கி விட்டு 2 நாளைக்கு நமக்கு லீவு மாதிரி இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு ஈப்பாடு எதுவும் வேணும்னா இங்கேருந்து வாங்கிட்டு போகணும். ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த நான் கடற்கரைக்கு போகிறாங்க, இல்லை எதுவும் எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அதிலே இருந்துட்டு சாப்பாடு ஆக்கி வந்துடுவாங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வந்தால் வேலை வரும், இல்லைனா 2 நாளைக்கு லீவு மாதிரி தான் நமக்கு நண்பா. இதில் இப்போ பார்னி காஃபியில் ஒரு சாண்ட்விட்ச் சின்ன கோடு தான் இருக்குது, ஒரு ஒரு நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாண்ட்விட்சோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அது 27 ரியாலு நண்பா ஒரு சாண்ட்விட்ச். சாரி 17 ரியால் நண்பா, 17 ரியாலுக்கு சாண்ட்விட்ச், ஒரே ஒரு சாண்ட்விட்சை வாங்கிக்க முடியுமா? அந்த சாண்ட்விட்சும் அந்த சாயும் சேர்த்து 27 ரியாலு. சின்ன கோணு கப்பு நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த சாய் அந்த சாண்ட்விட்சை முடிஞ்சால் அதையும் எடுத்து காட்டுறேன். 27 ரியாலுக்கு ஊர்காசுக்கு எவ்வளோ தெரியுமா வருது? காலையில் 1 ரியால் 22 ரூபான்னு மெனின்னு, 22 ரூபாய்க்கு கொஞ்சம் 50 காசு கூட தான் போகுது, 22 ரூபான்னு மெனின்னு வச்சா கூட 220 ரூபா 10 ரியாலு. ஏன்னா எல்லாம் அப்படி இப்படி சேர்த்து பார்த்தா 600 ரூபா வருது இப்போதைக்கு 27 ரியாலு. 600 ரூபாய்க்கு காலை சாப்பாடு, நம்ம ஊரில் 1 கிலோ மீனை வாங்கி சோத்தை வடித்து நல்லா சூப்பராக ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்ருமா? 600 ரூபாய்க்கு மீன் வாங்கிட முடியாது ஊரில், என்ன ரேட்டு எல்லாம் அந்த அளவுக்கு தானே போகுது. 400-500 ரூபா மீன் போகுது, தக்காளி வெங்காயம் அதையெல்லாம் சேர்த்து வந்துடும் ஒரு மீன் வாங்கி எதாவது காய்ச்சிறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ காரு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குன்னு, எனக்கு பின்னாடி இருக்க லைன் இல்லை, எனக்கு முன்னாடி 3 காரு, ஒரு கார் பிடிச்சி இப்போ 2வது காரும் போக போகுது. ஏன்னா இங்கேருந்தே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு, இந்த இதுலேயே ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல, கார் நிறைய நின்றப்போ 4-5 கார் நின்றுச்சா வெளியில் இறங்கி ஒரு ஆள் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ ரெடியாக இருக்கும், நம்ம வாங்கிட்டு பே பண்ணிட்டு போக வேண்டியதான் நண்பா. காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். மே யூடியூபர் ஆனா புள்ளி புள்ளியும் வீடியோ பாய், இதான் காஃபி. ஓ லாஜிம் பே நண்பா, நண்பா வெயிட்டிங். காடை கொடுத்து அடிச்சிடவா, காடை கொடுத்து அடிச்சுனா மொபைல் அடிக்கல.
ஓ பை சாண்ட்விச் கிதரா சாண்ட்விச் காப்பியை பார்த்தீங்களா எத்துக்கும் டப்பா இருக்குனே இவ்வளோதான் டப்பாவே இது 10 ரியாலு நண்பா இந்த காப்பி மஸ்காரா மே நீ சல்தா ஹே கோன் ஹே சவாய் சிரின் सभा श्रीन मैं देता है कार्ड अंतिम क्या वीडियो में बात करता है कि वीडियो बना रहा है आप नहीं आएगा मैं कटिंग है आपका चाहिए वीडियो आपका क्या नहीं है शक्ल அவனே டெய்லி ஒரே பிரச்சனை என்ன வீடியோ எடுக்கறியா அப்படி கேக்குறான் பொண்ண என்னையே வீடியோ எடுக்க டைம் இல்ல இதுல ஒண்ணே வேற என்னத்துக்குடா எடுக்கணும் என் வெண்ண हिंदी त्रिया पोड़ा सारी नंबा हिंदी त्रिया पोड़ा अंटे कुछ जो तेरी मैं सैंडविच ओके भाई शुक्रिया क्या बिल नहीं चाहिए भाई मेरे को मालूम है डेली डेली मैं आएगा ओके भाई शुक्रिया ओके नंबा सैंडविच अंदर जी काटन किटे अंगे वीट किटे पेट काटवा बा इंदर सैंडविच इतना 17 ரியலுக்கு பாத்தீங்களா இல்லையா பர்னிஸ் இந்த இதுல சின்ன கை அளவுல ரெண்டு சாண்ட்விச் வச்சிருக்கானோ நான் ஒரு சாண்ட்விச் நினைச்சேன் ரெண்டு வச்சிருக்கானோ நண்பா இது 17 ரியல் இந்த சாண்ட்விச் ஒண்டியும் காபி 10 27 ரியல் நண்பா இந்த சாண்ட்விச் ரெண்டு 400 ரூபாயா போச்சு நம்ம ஊரா இருந்தா இன்னைக்கு ஒரு எதையா ஒரு ஆணத்தை வச்சு ஒரு குடும்பமே தின்றும் இந்த 400 ரூபாய்க்கு குழம்பு வச்சு ரொம்ப அநியாயம் பண்றானுல இதான் இங்க உள்ள நிலைமை ரொம்ப ரேட்லாம் கூடையா இருக்கும் எல்லாமே நம்ம சாப்பாடே 12 ரியல் 10 ரியல் 9 ரியல்னு ஒவ்வொரு கடையில் வைப்பாங்க நம்ம சாதாரண சாப்பாடு இங்கே சவுதிக்கு உள்ளது 20 ரியலுக்கு மேலே தான் எப்போதுமே ஓகே வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சாரி அடுத்த வீடியோங்கிறேன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நண்பா நண்பா ஜாமான்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ரெண்டு நாளைக்கு பார்த்து இவ்வளோ ஜாமான் காரில் வேறு இவ்வளோ ஜாமான் இருக்குது எல்லா ஜாமானையும் எடுத்துக்கிட்டு இது பாருங்கள் அரபி எப்படிலாம் இருக்குது எவ்வளோ ஜாமா பொண்ணு சந்தோஷத்தில் ஓடுது எம்மாடியோ தூக்கே முடியலப்பா பார்த்தீங்களா இல்லையா இவ்வளோ ஜாமா இதை எல்லாத்தையும் இப்போ வண்டியில் ஏற்றணும் பாருங்க ஒரு அரபியா ஃபுல்லாக ஜாமா தான் ட்ராலி அரபியில் இது பேர் அரபியா நம்ம இதில் இங்கிலீஷ் வார்த்தையில் ஊரில் சொல்கிறது ட்ராலி சொல்லுவோமா கரெக்டாக அதான் ஏற்கனவே இங்க சீட்டெல்லாம் எடுத்து இவ்வளோ ஜாமா இருக்கு எப்படி இதை வைக்கிறது என்னன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐடியா ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் நான் அடிக்கிட்டு காட்டுறேன் கடல்கரைக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயான கடல்கரை லேடிஸ் வண்டி தான் உள்ள அலௌடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் புர்கா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கடற்கரை லேடிஸ் அதிகமாக அங்கே போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி கடற்கரை இங்கே ஒரு 40 கிலோமீட்டர் அந்தன இருக்குது அங்கே தான் விட போகிறேன் ஸ்கூல்லாம் போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்தாச்சு இன்றைக்கி எல்லாம் சாயந்தரம் போகிறதுக்காண்டி ரெடியாக இருக்குவோம் ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் இதான் ரெசார்ட்டு நண்பா கடற்கரை ரெசார்ட்டு சரியான காற்றை அடிச்சுக்கிட்டு ஃபுல் வியூ எல்லாம் ஒவ்வொரு வீடும் வாடகைக்கு தான் இது இங்கே இப்போ மேடம் இருக்கிறது இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க இங்கே தான் ஃபுல்லாக உள்ள பைக்கு காரு புது புதுமான சைக்கிள்கள் நின்றுக்கிட்டு போகிறது அந்த மாதிரி அந்த ரெனால்டில் ஒரு 4 வீல் வச்ச பைக் ஒன்று பார்த்தேன் அதெல்லாம் நிறையா ஓடுது இங்கே வீடியோ எதுவும் எடுத்தால் சத்தம் போடுவாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா லேடிஸ்லாம் அதிகமாக நிறையா பேர் வண்டியில் சும்மா பைக்கு கீக்கெலாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நண்பா இப்போ தான் வந்து சேர்ந்தேன் அவ்வளோ நேரம் கடையில் ஜாமான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஜாமானை வாங்கிக்கிட்டு இப்போ தான் வராங்க நண்பா முடிஞ்சு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் இறக்கி லேடிஸ் வந்து உள்ள வேலைக்கு உள்ள லேடிஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நண்பா நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தான் நிறைய காட்டில் இந்த பாருங்க அதெல்லாம் கடல் தான் ஃபுல்லாக இது கடல் பீச்சு இது செம்ம விலாகா எல்லாமே இருக்கும் இதில் ஃபுல்லாக வீடுங்க தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க எல்லாம் ஃபேமிலி அடிய இதுக்குள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் அந்த 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 வீட்டுக்கு பின்னாடி அப்படியே கடலை 6 மாதிரி கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒரு 10-20 வீடுன்னு ஒவ்வொரு தெருக்குள்ளே வச்சுருப்பாங்க அதில் நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு
வந்து தங்குறாங்க. ஒரு நாளைக்கு மொத்தமா சேர்த்து ரெண்டு நாள் தங்க போறாங்க. மேடம் எவ்வளவுதோ ரேட்டு பேசியிருந்தாங்க, நான் சரியா காதுல வாங்கல. நான் திருப்பி அதை ஏதாவது கேட்டு நான் வேணா சொல்றேன், அதுல சொல்ல முடிஞ்ச வீடியோல நண்பா. இதெல்லாம் என்ன வீடு உள்ள ஒர்க் நடக்கிற மாதிரி, இதுல எல்லாம் குளிக்கிற மாதிரி, அந்த மாதிரி தனியா ஒரு கொஞ்சம் பெசலா வச்சு இந்த செவரை கொஞ்சம் ஏத்தி கட்டியிருக்காங்க நண்பா. இந்த மாதிரி இங்க பாருங்க, இங்கெல்லாம் வீடு இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற வேற டிசைன்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு இருக்கு. இங்கே அப்துல் ஜமீல் கம்பெனி சொல்லி இருக்கு, அவங்கள்ட்ட நிறைய வீடு இங்கே இருக்குது. ஏசியை வேலை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டு பையனே ஒருத்தன் வந்தான். நம்ம வீட்டு பையனுக்கே 4500 சம்பளம், ரூமு இங்கே கிடச்சிச்சு வேலை. ஆனால் அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். கார் கொடுத்தாங்க, ஒரு யாரிஸு காரு எல்லாம் கொடுத்து ஏசி, அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஏசியை சரி பண்ணுறதுக்கு வந்து இருக்க சொன்னாங்க. இதில் எப்படி போகணும்னு தெரியலையே, துவாரை தாண்டி போகணுமா தோரில் எப்படியே போகணுமே, செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று வருமே அதுக்கு போகணும், அது வழியே தான் வெளியே போகணும். மொத்தம் 2 செக் பாயிண்ட்டு அந்த வந்துருச்சு நண்பா, இந்த வழியாக தான் போனேன் கரெக்டு. இதில் அப்படியே வெளியில் போக முடியாத அளவுக்கு இந்த இது வச்சுருக்காங்க போனேன், டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகும்போது செக் பண்ணாங்க என் வண்டி நம்பர்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்ட்டு. இப்போ உள்ளேருந்து வெளியே போகும்போது எதுவும் இல்லை. ஓகே நண்பா, எல்லாம் காஸ்ட்லி வண்டி, உள்ள நல்லா ரிச்சாக வாழ்கிறாங்க. வாழ்ந்தா இப்படி வாழணும் நண்பா, அருமையான வாழ்க்கை. ஓகே, இதுலேருந்து இன்னொரு செக் பாயிண்ட், மெயின் செக் பாயிண்ட் வெளியே இருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட. இது மெயின், இதுலேருந்து ரொம்ப தூரம் உள்ளற அந்த செக் பாயிண்ட், மெயின் செக் பாயிண்ட்லேருந்து வெளியே போகிற உள்ளே போகிற இடத்துல நிறைய ஊடுங்க இருக்குது. பிட்டு பிட்டாக நம்ம எப்படின்னா அந்த மற்ற புக்கு, அதாவது அந்த ஆஃபீஸ் புக் பண்ணுற ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே எடுத்ததுனால பக்கத்தில் வீடு. ஓகே, நான் வெளியே ஆகிட்டு நம்ம ஏரியா கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் பாருங்க செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அதாவது இந்த இதுக்குள்ளே செக் பாயிண்ட், இந்த ஊர் உள்ளுக்குள்ளே வந்து நுழையிறோம்ல அதுக்குள்ளே செக் பாயிண்ட். இந்த போகிறேங்க, வெளியிலேயே பஸ்ட்டு பார்த்தாங்களா, இது வழியாக தான் போனோம் நண்பா. எப்படியா, ஓகே, அந்த நிற்கிறானோ ஏதாவது சொல்ல போகிறானோ, வச்சிடறேன். இது எப்படின்னா வெளியே வந்ததுலேருந்து இது ஃபுல்லாக கடலோட இது தான் நண்பா. ஆனால் தண்ணி இல்லை, லாங்காக தண்ணி நிற்கும். கொஞ்சம் ஏதாவது இருந்தால் லேசாக இங்கே தண்ணி காட்டும், அவ்வளோதான். இடையில அந்த ஆறு மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாலம் மாதிரி சின்னதாக தண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் கிடக்கும். அதில் காருக்கு அந்த பாலம் கட்டினதுனால அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் லேசாக. ஒன்றும் இப்போ இருட்டில் ஒன்றும் தெரியாது. இப்படி தான் கூட்டமே இருக்காது இந்த ரோடு. இந்த இடத்துக்கு ஒண்டி வரவங்க ஒண்டி வந்துட்டு போகிறதுக்காண்டி ரோடு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மெயின் ஹைவே, மதினா ரோடு ஹைவேயை போய் பிடிக்கணும். அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும், மொத்தம் 45 கிலோமீட்டர். இப்படியே போகணும் நண்பா, டோட்டலாக சேர்த்து நான் சொல்கிறேன். இது 20 இருக்குமா இல்லை 15 இருக்குமா சரியா தெரில எனக்கு. மொத்தமாக 40-45 கிலோமீட்டர் வரும், ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் டியூட்டி அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு நம்ம மேடத்தோட பொண்ணு வரல, அவங்கள கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் விடணும், சொந்தக்காரங்க வீட்டில். இந்த வாட்டி ஃப்ரெண்டு வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் போய் விடணும். ஓகே, அங்கே சந்திப்போம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது. சாப்பிட வந்தோம் நைட்டு, ரோஸ்ட்டு 19 ரியாலுக்கு இந்தியன் ரோஸ்ட்டு. இங்கே அல்பேக்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அதே ஸ்டைலில் உள்ளதுலேயே மீன் அது இது சாப்பிட்டோம். இன்றைக்கி ரோஸ்ட் இது சாப்பிட்டோம், 19 ரியால் இது. ஊறுகாசிக்கோட 400 இருக்குமா, 2 இது 800 ஊறுகாசிக்கு. அப்போ என்னடா சட்டை கண்டினியூ மாறிடுன்னு நினைக்கிறீங்க, சட்டை டைட்டாக இருந்துச்சு, மாற்றி இன்றைக்கு உள்ள வீடியோ தான், இன்றைக்கி தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி உள்ளது தான் பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. சரிங்களா, அதே சட்டையை போடாமல் வேறு சட்டை மாற்றி போட்டு வந்தேன். பார்த்துங்க, இதுக்கு நல்லா உரப்பான ஒரு தோமு, இந்த குப்பூசு, இது பேர் ஐ சாமி. ஐ சாமுலினா பண்ணுக்கு பேர் ஐ சாமுலி. எல்லா தோமு எல்லா விஷயங்களும் எல்லாம் இருக்கு. சின்ன கோழியாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, அடுத்து இதை சாப்பிட்டுட்டு பொண்ணு. நண்பா இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வந்தேன் நண்பா. சரியான மழை, வெளியில் அப்படியே லேசாக பேஞ்சிட்டே வைப்பர் வேறு நம்மளது வேலை செய்யல, அப்படியே ஸ்லோவாக வந்தேன். ரெண்டு வீடு எடுக்க முடியல நண்பா. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரெண்டாவது பொண்ணை வீட்டில் விட்டுட்டாச்சு. வேலை முடிச்சு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு சாயந்தரம். இப்போ தான் நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் சாப்பிட்டேன், பார்த்துருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இப்போ வந்தால் வெளியில் போவேன், இல்லைனா ரூம்லேயே இருந்துடும் நண்பா. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு எடுத்துட்டு வியாழக்கம்மா தான் நான் வந்து படுப்பேன் ஒரு 3-4 மணிக்கு. ஓகே, நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா, அது முடிக்கும் உங்கள்கிட்டருந்து விடை பெறுகிறேன். பாய் பாய். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.
இன்னைக்கு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் 4 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே மேலே உங்கள்கிட்ட சப்போர்ட் கேட்பேன், கண்டிப்பாக கொடுங்க. ஓகே பாய்.